friends welcome to rabbit fair channel நாம இப்ப இந்த வீடியோல 10th science new bookல 14th யூனிட் வந்து பார்க்க போறோம் இந்த யூனிட்டோட பேரு தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இப்ப நாம பார்க்க போறது இந்த பாடத்தோட first பார்ட்டு வந்து என்ன உயிரினங்களோட அடிப்படையான ஒரு அமைப்பு அல்லது அடிப்படை அழகு ஒரு செயல் அழகு அப்படின்றது செல் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி வச்சு உயிரினங்களையே ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய உயிரினங்களை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறதுக்காக இருக்கும் செல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு செல் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா திசுன்னு வந்து சொல்லவும் இப்ப ஒரு செல் வந்து அதோட பணியை செய்யணும் அதே மாதிரி அது வந்து என்னன்னா அது முதல் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த செல்லு வந்து எப்படி இருக்கணும்னா அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது தேவையான உணவு ஆக்சிஜன் எல்லாமே வந்து அந்த செல்லுக்கும் தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆற்றலோட மூலமா முக்கியமாக எது இருக்கு அப்படின்னா உணவு இப்போ நமக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு சக்தி கிடைக்கும் அந்த மாதிரி உணவு தான் ஆற்றலோட மூலமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு செல்லுமே வந்து குளுக்கோஸ் இருக்குல்ல அதை குளுக்கோஸை வந்து ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சு தான் ஆற்றலை வந்து பெற்றுக்குது ஒரு செல்லு இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்கு எப்படி ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னா குளுக்கோஸை வந்து ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சு அதில் இருந்து தான் ஆற்றலை வந்து இந்த செல்கள் வந்து பெற்றுக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க இன்னும் வந்து செல்கள் வந்து நிறைய முக்கியமான பணிகளை செய்யக்கூடியதா இருக்கு இப்ப தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தாவரங்களை வந்து இலை காய் பூ தண்டு வேர்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் வந்து இருக்கு இதுல நம்ம செடிக்கு வந்து தண்ணி வந்து எங்க ஊத்துவோம் எங்க ஊத்துனா போகும் அப்படின்னா தாவரத்தோட வேர் பகுதியில் அதாவது மண்ணுல ஊத்துறப்ப தாவரத்தோட வேறு வழியா வந்து மத்த பாகங்களுக்கு கடத்தப்படுது இப்ப வேர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மண்ணுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி கனிம உப்புகள் எல்லாத்தையும் எடுத்து அதோட மற்ற பாகங்களுக்கு வந்து கடத்தும் இந்த மாதிரி இலைகளுக்கு கடத்தும் தண்டுகளுக்கு கடத்தும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதே மாதிரி இலையில தான் வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நடக்குது இங்கே நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை மூலமாக அங்கேருந்து அதுக்கு கிடைச்ச எல்லா ஆற்றலையுமே வந்து இலையில இருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தும் இந்த மாதிரி வேர் வந்து தண்ணியை கடத்துறது அதே மாதிரி இலை வந்து அதில் செஞ்ச ஒளிச்சேர்க்கை மூலமாக கிடச்ச ஆற்றலை கடத்துறது இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சுற்றோட்ட மண்டலமாக இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் அதாவது இப்போ தாவரம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இலை பூ காய் தண்டு வேர் இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே ஒரு சிறப்பான பணி இருக்கும் இந்த பணியை வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு தாவர உடலத்துக்குள்ளே வந்து பகிர்ந்து கொள்ளும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுற்றோட்ட மண்டலம் மண்டலம் அப்படின்றத சொல்லுறாங்க சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றத சொல்றாங்க இதே மாதிரி விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப விலங்குகளோட முக்கியமான ஒரு சுற்றோட்ட மண்டலமாக எதை சொல்லலாம் அப்படின்னா ரத்த மண்டலத்தை சொல்லலாம் அல்லது ரத்தம் இதயம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியை வந்து சுற்றோட்ட மண்டலமாக சொல்லலாம் நம்ம ரத்தம் வந்து என்ன செய்யணும்னா இதயத்துக்கு போகும் இதயத்துலேருந்து வேற ஒவ்வொரு உறுப்புகளுக்கு போகும் இந்த மாதிரி வந்து நடக்க நடக்குது இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா தாவரங்கள்ல இந்த இப்ப தாவரங்கள் பார்க்குறப்ப வேர்ல இருந்து மற்ற பாகங்களுக்கு இலையில இருந்து அல்லது மற்ற பாகங்களுக்கு இப்படி சொல்லி கடத்துதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி கடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகையான திசுக்கள் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி கடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவரங்கள்ல கடத்துதல் அப்படின்றத சொல்றாங்க இப்ப நார்மலா கடத்துதல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அதாவது செல்றது போறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம கடத்துதல்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா விலங்குகளில் பயன் தரக்கூடிய பொருட்கள் அதாவது பயன் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்றப்ப தேவையான ஆற்றல் இருக்குது தேவையான சக்தி நிறைந்த பொருட்கள் இது எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா செல்களுக்கு இடையில செல்லுகளுக்குள்ள வந்து கடத்தப்படும் அதே மாதிரி தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் பொருட்கள் எல்லாமே வந்து வெளியே வந்து வரும் இது எப்படி அப்படின்னா இது எல்லாமே சுற்றோட்டங்கள் மூலமாக தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விலங்குகளில் ஆக்சிஜன் ஹார்மோன் அதே மாதிரி உப்புக்கள் ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே வந்து எப்படி வந்து கடத்தப்படுது அப்படின்னா சுற்றோட்ட மண்டலத்து மூலமாக தான் தான் விலங்குகளையும் கடத்தப்படுது இப்ப சுற்றோட்ட திரவங்கள்னு சொன்னா எந்தெந்த திரவங்களை சொல்லலாம் அப்படின்னா ரத்தத்தை சொல்லலாம் நினைநீர் சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுற்றோட்ட மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த பாகங்களா வந்து இதயம் ரத்த நாளம் இது எல்லாத்தையுமே அடங்கியதாதான் எது இருக்கு அப்படின்னா இந்த சுற்றோட்ட மண்டலம் விலங்குகளுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சுற்றோட்ட மண்டலம் வந்து என்ன பணியை செய்யும் அப்படின்னா கடத்தக்கூடிய பணியை முதல் செய்யும் தான் ஃபர்ஸ்ட் பணி ரெண்டாவது சேகரிக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியதாக தாவரங்களையும் விலங்குகளையும் இருக்கக்கூடிய சுற்றோட்ட மண்டலம் செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரடெக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாவரங்கள்ல கடத்தக்கூடிய முறைகள் நம்ம முதல் பார்க்க போறது தாவரங்களை எந்த மாதிரி எல்லாம் கடத்துது அப்படின்றத பார்க்க போறோம் செல்லுகளுக்கு உள்ள இப்போ ஒரு செல்லு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள அதே மாதிரி செல்லுக்கு வெளியில வந்து பொருட்கள் வந்து கடத்தப்படும் இந்த மாதிரி கடத்தக்கூடிய அந்த முறைகள் வந்து ரெண்டு முறையாக இருக்கு ஒன்னு வந்து பரவல் இன்னொன்னு ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அதாவது செயல் மிக கடத்துதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு பரவல் பரவல்னா என்னன்னு பார்க்க போறோம் இப்போ திடப்பொருள் திரவப் பொருள் வாயுப்பொருள் அந்த இதுலயே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் செறிவு அதிகமாக இருக்கு அப்படின்னா செறிவு அதிகமான பகுதியில இருந்து செறிவு கம்மியான பகுதிக்கு வந்து என்ன ஆகுன்னா எந்த ஒரு ஆற்றலுமே இல்லாமல் நகர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பரவல் அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து ஒரு பால் வந்து வைக்கிறோம் இப்போ காற்று அடிக்குது அல்லது வந்து இது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இது வந்து உருண்டு வந்துடும் இந்த மாதிரி செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய உயரமான பகுதி பகுதியில் இருந்து செறிவு கம்மியான்றதை நான் எதை மீன் பண்ணுறேன்னா பள்ளத்தை நோக்கி இந்த மாதிரி வரும் ஆனால் வந்து எந்த ஒரு ஆற்றலுமே நம்ம வந்து கொடுக்கலாம் எந்த ஒரு ஆற்றலோட உதவியுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா இது பரவல்னு சொல்லுவாங்க இந்த பரவல் வந்து ஒரு ஆற்றல் சாராத கடத்துதல் நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஆற்றல் வந்து சார்ந்து இருக்காது ரெண்டாவது முறை வந்து என்ன அப்படின்னா செயல்மிகு கடத்துதல் அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்துதல் நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா ஆற்றலே அதுக்கு வந்து தேவைப்பட்டு இதில் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடத்துதல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது சரிவு செறிவு மிகுந்த இடத்துல இருந்து செறிவு கம்மியா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆற்றலோட உதவியை பயன்படுத்தி அது வந்து கடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இந்த கடத்துதலில் கடத்து புரதங்கள் வந்து ஈடுபடுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாவரங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஈடுபடக்கூடிய புரதங்கள் வந்து என்ன புரதங்கள் அப்படின்னா கடத்து புரதங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு கிடைச்ச ஆற்றல் இது முக்கியமாகவே இந்த ஆற்றல் வந்து சார்ந்து இருக்கக்கூடியது இந்த புரதங்கள் எல்லாமே இதுக்கு கிடைச்ச ஆற்றலை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு செல் செல்லுனா செல் சவ்வு இருக்கும் அந்த செல் சவ்வு வழியாக மூலக்கூறுகளை கடத்துது இப்போ இந்த சவ்வு வழியாக தான் வந்து கடத்துது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி கடத்துறதுனால இதை எல்லாத்தையுமே உந்திகள் அப்படின்னு இந்த உந்திகள் மூலக்கூறுகளை எப்படி வந்து கடத்தும் அப்படின்னா செறிவு கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செறிவு அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கடத்தும் நம்ம வந்து பரவல்ல வந்து பார்த்தோம் செறிவு அதிகமா இருந்ததுல செறிவு கம்மியான ஆனா செயல்மிகு கடத்தல என்ன சொல்றாங்க அப்படின்னா செறிவு கம்மியா இருக்கக்கூடியது செறிவு குறைவா இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து செறிவு அதிகமா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வா தான் எது இருக்கு அப்படின்னா அந்த செயல்மிகு கடத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இருக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவூடு பரவல் அல்லது ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பார்க்க போறோம் சவ்வோடு பரவல் அப்படின்றது எல்லா விதமான திரவங்களையும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பரவுதல் நிகழ்ச்சி தான் சவ்வோடு பரவல் அப்படின்றத சொல்லலாம் இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அரைக்கடத்து சவ்வு இருக்கும் இதில் இந்த அரைக்கடத்து சவ்வு வழியாக கரைப்பான் அல்லது நீல மூலக்கூறுகள் இப்போ ஒரு டீ வடிகட்டுறோம் அப்படின்னா டீ வடிகட்டுறதுக்கு அதில் டீ தூள் இருக்கும் டீ இருக்கும் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் எல்லாம் அதில் சேர்த்துருந்தோமோ எல்லாமே இருக்கும் வடிகட்டுறப்போ ஒரு சல்லட வழியாக தான் வந்து டீ தண்ணி மட்டும் கீழே போகும் மீதி இருக்க கசடுகள்லாம் மேலே இருக்கும் அதே மாதிரி ஒரு அரை கடத்து சவு வழியா கரைப்பான் நீல நீர் நம்ம உள்ள செலுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா செறிவு அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து செறிவு கம்மியா இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கடத்தப்படும் அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி கடத்தப்படுறப்ப ரெண்டு இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய செறிவு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தான் சவ்வோடு பரவல் அப்படின்றத சொல்றாங்க சவ்வோடு பரவல் அப்படின்றது நீர் கரைப்பான் நம்ம பார்த்தோம் நீரோட மூலக்கூறுகள் கரைப்பானோட மூலக்கூறுகள் இது எல்லாமே வந்து ஆற்றல் சாராத கடத்தல் ஆற்றல் சாராத கடத்தல் நிகழ்ச்சிகளுக்குள்ள வந்துடும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாஸ்மா சிதைவு அல்லது உயிர்ம சுருக்கம் வந்து பார்க்க போறோம் ஒரு தாவர செல்லை ஹைபர்டானிக் அதாவது உயர் அடர்வு கரைசல் டானிக் ஹைபர்னா உயர் உயர் அடர்வு இந்த மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி அதிகமான அடர்த்தி இருக்கக்கூடிய கரைசல்ல நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துருது அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஒரு செல்லு இருக்கு இந்த செல்ல தூக்கி என்ன செய்யறோம் அப்படின்னா அடர்வு அதிகமாக இருக்கக்கூடிய டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கரைசல்ல நம்ம வந்து இந்த செல்ல தூக்கி வைக்கிறோம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய செல்லுனா அதில் வந்து நீர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வெளியே வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க புரோட்டோப்ளாசம் செல்ஸ் உரை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நடைபெறக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்மா சிதைவு அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்மா சிதைவுக்கு நமக்கு டயக்ராம் கூட கொடுத்திருப்பாங்க ஒரு தாவர செல்லு அது வந்து இயல்பா இருக்கிறப்ப எப்படி இருக்கு இந்த பிளாஸ்மா சிதைவு இந்த இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி சிதைவு அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உள்ளி அதாவது தாவர பொருட்களை தூக்கி நம்ம தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த தாவரம் என்ன செய்யும் இந்த தாவர பொருள் எல்லாமே வந்து என்ன செய்யும்னா தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி உள்ளே எடுத்துக்கக்கூடிய நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளி அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்ளர் திராட்சை இந்த கருப்பு திராட்சையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க இதை நிறைய இடங்களை வந்து நம்ம வந்து ஊற வச்சு சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இப்படிலாம் வந்து நம்ம நிறைய ஒரு காரணங்களுக்காக அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் எதுக்கு அதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலர் திராட்சைகள் இந்த உலர் விதைகளை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிறப்ப ஆகும் அப்படின்னா அந்த உலர் திராட்சை நல்லா வத்தி போயிருந்தது தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து உப்பி போய் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அது தண்ணியில் கரைஞ்சிருக்காது ஆனால் தண்ணியை ஃபுல்லாக உள்ளே எடுத்திருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் உள்ளீர்த்தல் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் முதைக்கு முளைக்க நம்ம விதைகள் போடுறோம்ல அந்த மாதிரி விதைகளில் வந்து இந்த மாதிரி உள்ளீர்த்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெறாது ஆனால் அதுக்கு பதிலாக இளம் நாற்றுகள் தான் வெளியே வரும் நம்ம வந்து வந்து புரிஞ்சுக்கணும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியில் கண்டிப்பா கரையாது அது தண்ணியை ஃபுல்லாக உள்ளே எடுத்துக்கிட்டு நல்லா வந்து சுருங்கி இருந்தது நல்லா வந்து உப்பி காணப்படும் ஆனா விதைகளையுமே நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது வந்து உப்பாது மாறா என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன சின்ன நாத்துகள் தான் வெளியே வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முளைக்கக்கூடிய விதைகளில் வந்து நடைபெறாது இளம் நாற்றுகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா விதைகள்ல இருந்து வெளிவரும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளிர்த்தலில் உள்ளீர்தல் நிகழ்ச்சி வந்து முளைக்கும் விதைகளை நடைபெறவில்லை என்றால் இளம் நாற்றுகள் விதைகளில் இருந்து வெளிவராது இந்த மாதிரி உள்ளீர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து விதைகளில் வந்து நடக்கலை அப்படின்னா ஆனால் அங்கேயுமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடக்குது நார்மலாக இருக்கக்கூடிய விதையை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியை வந்து உள்ளே எடுத்துக்கிறோம் ஆனால் அதில் எந்த ஒரு மாடுபாடும் இல்லாமல் அதில் ஒரு நாற்று வந்து வெளிவரும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இங்கேயும் உள்ளிருத்தல் இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் நாற்று வெளியே வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர் தூவி நீரை உள்ளெடுக்கும் முறுப்பு இப்போ தாவரத்தோட பாகங்கள்ல ஒரு பாகம் தான் என்ன அப்படின்னா வேறு மண்ணுக்கு கீழே வந்து இருக்கும் இந்த வேர்ல வந்து ஆணி வேர் சல்லி வேர் இது எல்லாமே பார்ப்போம் இந்த வேரோட இந்த இடங்கள்ல என்ன இருக்கும்னா வேர் தூவி வந்து இருக்கும் இந்த முக்கியமாக வேரோட நுனியில வந்து நிறையா எக்கச்சக்கமான வேர் தூவிகள் வந்து இருக்கும் இந்த வேர் தூவிகள் என்ன செய்யும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி அதே மாதிரி ஊட்டச்சத்து கனிமங்கள் இது எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சி எடுத்துரும் அதாவது இந்த மாதிரி உறிஞ்சி எடுத்து அதை வந்து இந்த வேர் தூவிகள் எல்லாமே வேறு கடத்தப்படுது வேர்ல இருந்து மற்ற பாகங்களுக்கு வந்து கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேர் தூவிகள் பார்க்கவே எப்படி இருக்கும்னா ரொம்ப மெல்லியதா இருக்கும் இந்த வேர் தூவிகளோட செல் சுவருமே வந்து எப்படி இருக்கும்னா மெல்லிய செல் சுவராக கொண்டதா இருக்கும் இந்த வேர் தூவிகள் ஒரு செல்லால் ஆனதா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவரத்தோட உறிஞ்சக்கூடிய பரப்பை அதிகரிக்கக்கூடிய விதத்துல இந்த வேர் தூவிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உறிஞ்சப்பட்ட நீர் வேரில் செல்லும் பாதை வந்து கொடுத்திருக்காங்க நீரானது நீ வேர் தூவி இருக்குல்ல அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இப்ப தூவி தான் என்ன செய்யுதுன்னா தண்ணியை உரியுது இந்த மாதிரி தண்ணி வந்து தூவிக்குள்ள போன உடனே நீரோட அடர்த்தி அந்த செறிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புரணி பகுதியை விட வேர்தூவில அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாடத்துல தாவரத்தோட தண்டு வேறு இலை இதோட குறுக்கு விட்டு தோற்றங்கள் வந்து பார்த்துருப்போம் ஒரு வித்தலை தாவரத்துக்கும் இருவித்தலை தாவரத்துக்கும் அதுல பார்த்துருந்தோம்னா நமக்கு தெரியும் வெளியே தூவி இருக்கும் தூவிக்கு உள்ள வந்து என்ன இருக்குன்னா புறத்தோல் இருக்கும் புறத்தோலுக்கு அடுத்து வந்து புறணி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாகங்கள் வந்து படைச்சிருப்போம் இப்போ என்ன சொல்றாங்க

கனிம புக்கள் இதுகெல்லாம் கடத்தக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி வேர்தூவி உறிஞ்சினது எல்லாமே இங்க வந்திருக்கும் இந்த புரணியை விட இங்கே அதிகமான தண்ணி இருக்கும் இப்ப சவுடு பரவல் நிகழ்ச்சி மூலமா இங்க வேர்தூவியில இருக்கிறது எல்லாமே புரணி வழியா சைலத்துக்கு வந்து போயிடும் இந்த சைலம் என்ன செய்யும் அப்படின்னா இங்க அதுல இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே தண்டை நோக்கி தண்டுக்கு அனுப்பும் தண்டுல இருந்து இலைகளுக்கு எல்லாம் அனுப்பும் சைலம் அப்படின்றத குடுத்துருக்காங்க இதுதான் உறிஞ்சப்பட்ட நீர் வேர்ல எந்த மாதிரி போகுது அப்படின்றத குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வேர் செல்களில் நீர் செல்லும் வழிமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க வேர் தூவி வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா புறணிக்கு வந்து போயிடுச்சு புறணியில இருந்து என்ன மாதிரி போகும் அப்படின்னா தண்டுக்கு அதே மாதிரி இலைகளுக்கு வந்து போகுதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி போறப்ப உள்ள இருக்கக்கூடிய அடுக்குகளுக்கு போறப்போ ரெண்டு தனித்தனி வழிகள்ல வந்து போகுது ஒன்னு வந்து அப்போ பிளாஸ்ட் வழி இன்னொன்னு வந்து சிம்பி லா சிம்பி லாஸ்ட் வலி அப்படின்னு சொல்லி ரெண்டு வழிகள்ல போகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஃபஸ்ட் ஒன்னு அப்போ பிளாஸ்ட் வழி அப்படின்றது என்ன அப்படின்னா நீர் நம்ம சின்ன தண்ணி இருக்குல்ல இது எல்லாமே முழுக்க முழுக்க செல் சுவர் அதாவது இப்போ ஒரு செல் இருந்துச்சுன்னா அந்த செல் சுவர் இருக்குல்ல இந்த செல் சுவர் அதே மாதிரி இந்த செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வழியாக போச்சு அப்படின்னா அது அப்போப்ளாஸ்ட் வழி அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய வகையில் வந்து நீர் வந்து போச்சு அப்படின்னா இது வந்து எந்த வித செவ்வினையுமே கடக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செவ்வையுமே கடக்காம அந்த மாதிரி போகும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போப்ளாஸ்ட் வழி அப்படின்றது அந்த கடத்துல இருக்கக்கூடிய செறிவை அடிப்படையா கொண்டதாக இருக்கும் நெக்ஸ்ட் சிம்பிலாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி இது வந்து எப்படி இருக்குன்னா செல்லு வழியாகவே உள்ள வந்து போகும் இந்த முறையில் ஒரு செல்லு இருக்குன்னா அந்த செல்லோட வழியாகவே உள்ளே போகும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாஸ்மா பிளாஸ்மா சைவு வழியாக போய் சைட்டோபிளாசத்துக்கு போகும் அதாவது செல்லு இருக்கு இந்த செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா சவுக்கு போகும் அங்கே இருந்து சைட்டோபிளாசத்துக்கு போகும் அங்கே இருந்து எங்கே போகும் அப்படின்னா பிளாஸ்மோ டெஸ்டிமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு போய் அது வழியா தான் செல்லுகளுக்குள்ள போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நார்மலாக நம்ம சொல்லணும்னா இப்ப செல்லுன்றத ஒரு முட்டைன்னு எடுத்துக்கலாம் வெளியே ஒரு ஓடு இருக்கும் உள்ள வந்து வெள்ளக்கூறு இருக்கும் அதுக்கடுத்து உள்ள வந்து மஞ்சக்கரு இருக்கும் இப்போ உள்ள போகக்கூடிய தண்ணி வந்து வெள்ள அந்த ஓட்டுக்குள்ள போறது அடுத்து வந்து வெள்ளக்கருக்குள்ள போறது அடுத்து வந்து மஞ்சக்கருக்குள்ள போகிறது அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பிளாஸ்மா சவ்வு வழியா போறது சைட்டோ பிளாஸத்துக்கு போயிட்டு பிளாஸ்மோ டெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வழியா வந்து இந்த மாதிரி தான் செல்லுக்குள்ள போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செல் வழியாக நீர் செல்றதுனால இந்த வகை கடத்துதல் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப மெதுவாக வந்து நடக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து எப்படி இருக்கும்னா செல் சவ்வு வழியாக போகாது முழுக்க முழுக்க எப்படி போகும் அப்படின்னா செல் சுவர் வழியாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாகவும் போகும் இப்படி முட்டைகள்லாம் இருக்குன்னா இந்த சுவர் அதே மாதிரி இந்த கேப்பில் மட்டும் போச்சு அப்படின்னா அது அப்போ இது வந்து செல்லுக்குள்ளேயே போச்சு அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிளாஸ்ட் வலி அப்படின்றத சொல்கிறாங்க இந்த சிம்பிளாஸ்ட் வலி அப்படின்றதுல செல்லுக்குள்ளே தண்ணி போகுது அப்போ இது வந்து ரொம்ப மெதுவாக தான் இந்த கடத்துதல் வந்து நடக்குது

புற உறுப்புகள் புற உறுப்புன்னு சொல்றப்போ முக்கியமா இலையில இலையோட புறத்தோல்ல வந்து துளைகள் வந்து இருக்கும் இந்த துளைகள் இந்த இலைத்து வழியாக தான் என்ன ஆகும்னா இந்த நீராவி போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடைபெறும் இந்த ஒவ்வொரு இலை துளையுமே ஒரு இலை இருக்கு அப்படின்னா இதில் வந்து இலை துளைகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு துளையுமே வந்து ரெண்டு காப்பு செல்களால் சூழப்பட்டதா இருக்கும் இந்த காப்பு செல்கள் முக்கியமாக அந்த இலை துளைன்னு சொல்லணும்னா இலையில இருக்கக்கூடிய அந்த துளைகள் தான் இலை துளை இது வந்து காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கும் எத்தனை காப்பு செல்கள்னா இரண்டு காப்பு செல்கள் இந்த துளை வந்து பகலில் வந்து நல்லா திறந்துருக்கும் இரவுல வந்து நல்லா மூடிக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க இதே இது நம்ம பகல் வீட்டுக்கு கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சிருப்போம் இரவு நேரங்கள்ல நம்ம வந்து சாத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி இலைகளும் இந்த இலை துளைகளுமே பகல்ல வந்து நல்லா ஓபன் ஆகியிருக்கும் இரவுல வந்து மூடி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இலைத்துளையோட செயல்பாடு வந்து காப்பு செல்களோட விரைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுது இப்போ காப்பு செல்கள் தான் இந்த துளை இருக்குன்னா இந்த மாதிரி வந்து காப்பு செல்கள் வந்து கவர் பண்ணியிருக்கும் இந்த இலைத்துளையை இதோட விரைப்பழுத்தம் அது எப்படி விரைக்குது அதோட எப்படி அழுத்தம் இருக்கும் அதை பொறுத்து தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இலைத்துளையோட செயல்பாடு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பகல்ல காப்பு செல்கள் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்கள்ல இருந்து நீர் விரைப்பு தன்மை அடையும் பகல்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து உள்ள போகுது அதாவது செல்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்களில் இருந்து தண்ணி உள்ள போறனால விரைப்பு தன்மையாக ஆகிறது இந்த மாதிரி விரச்சு இருக்கிறதுனால ஸ்டிஃபா இருக்கும் அதனால வந்து இந்த கேப் வந்து ஓப்பனாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நைட்டு நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா செல்களில் இருந்து தண்ணி ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் இந்த மாதிரி காப் காப்பு செல்லில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வந்த உடனே இது வந்து விரைப்புத்தன்மை வந்து இழந்துடும் அப்போ வந்து இலை துளைகள் வந்து மூடிடும் அப்போ தண்ணி எல்லாமே ஆஹ் விரைப்புத்தன்மை இல்லாட்டி எப்படி ஆயிரும் அப்படின்னா அது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூடிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா நீராவி போக்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த நீராவி போக்குலேயும் நீராவி போக்கு காரணமாவே நீர் வந்து இலைத்துளை வழியாக வெளியேறுச்சு அப்படின்னா நீரோட செறிவு இலையடை திசைவுல வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது நீராவி போக்கு காரணமா இலையடை திசு இருக்குல்ல அந்த இலை இடை திசுல இருந்து தண்ணி வந்து இலைத்துளை வழியா வெளியேறதுனால நீரோட செறிவு இலையீடு திசைவுல வந்து குறைஞ்சிருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எங்க குறையும் அப்படின்னா இலை இடை திசுவில் குறைஞ்சிரும் இப்ப இங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நீர் வந்து உள்ள போறப்ப சவுடு பரவல் நிகழ்ச்சி மாதிரி நடக்கும்னு அப்ப சைலத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எங்க ஆகும் என்ன எங்க போகும் அப்படின்னா இலையிடையே திசுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும் இந்த வேறுபாடு தான் இலையில வந்து என்ன உண்டாகும்னா ஒரு விதமான ஒரு விசை வந்து உண்டாகும் இந்த விசையை தான் அந்த இழு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீராவி போக்கு இழுவிசை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இழுவிசை வேர் வரை கடத்தப்படுறதுனால வேர்தூவி மூலமா தண்ணி வந்து என்ன ஆகும்னா திரும்ப 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 வந்து வேர்தூவி மூலமா மண்ணுல இருந்து தண்ணி வந்து உறிஞ்சப்படுது இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து வேர்தூவி உரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல நடக்கக்கூடிய இழுவிசை அப்படின்றத சொல்றாங்க தான் எங்க ஆகும் அப்படின்னா வேறு வரைக்கும் போகுது அந்த வேரில் வேர்ல இருந்த தூவி மூலமா வந்து நீர் எல்லாமே உறிஞ்சப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீராவி போக்க பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து கொடுத்துருக்காங்க போக்க பாதிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை ஒளி ஈரப்பதம் காற்றில் இருக்கக்கூடிய திசைவேகம் இது எல்லாமே நீராவி நீராவிப்போக்கை பாதிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகளாக கொடுத்துருக்காங்க பாதிக்க பாதிக்கக்கூடிய உட்புற காரணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலை துளைகளோட எண்ணிக்கை இலைத்துளைகளோட எண்ணிக்கை எந்த அளவில் இருக்குது அதை பொறுத்துமே நீராவிப்போக்கு பாதிக்கப்படும் நெக்ஸ்ட்டு அது விரவரக்கூடிய தன்மை அதே மாதிரி இலைத்துளைகளோட சதவீதம் அதாவது இலைத்துளைகளோட சதவீதம் அப்படின்றப்ப அது எந்த மாதிரி திறந்துருக்கு அந்த திறந்த நிலையில இருக்கக்கூடிய இலைத்துளைகளோட சதவீதம் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு செடியில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவு அதே மாதிரி தாவரத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு அமைவு இது எல்லாமே நீராவிப்போக்கை பாதிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீராவி போக்க நம்ம பேசுகிறோம் அந்த நீராவி போக்கோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப நீராவி போக்கில் நீராவி போக்கின் இலிவிசை நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் இந்த நீராவி போக்கின் இலுவிசை காரணமாக தான் தண்ணி வந்து வேர்ல இருந்து மேல் நோக்கி போகுது தண்டு இலை பூக்காய்ன்னு சொல்லி மேல் நோக்கி போகுது அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி இலைகளில் ஒளிச்சேர்க்கை நடக்குது இங்கே ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னாலுமே அங்கே வந்து தண்ணி வந்து தேவைப்படுது அங்கேயுமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கனிமங்கள் தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் செல்வதுக்கு நீராவி போக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது நெக்ஸ்ட்டு இலைகள் எப்பயுமே நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் செடி கொடிலாம் தொட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுனாலேயே அங்கே வந்து நீராவி போக்கு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது தலைகள்லாம் தொட்டு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும் வெயிலே இருந்தாலும் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது குளிர்ச்சியாக இருக்க மாதிரி காரணம் அதில் நடைபெறக்கூடிய நீராவி போக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் செல்கள் வந்து விரைப்பு தன்மையோட இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி அதோட வடிவம் வந்து மாறாமலும் இருக்கிறதுக்கு இந்த நீராவி போக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வேர் அழுத்தம் வந்து பார்க்க போறோம் மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள் நீர் எல்லாமே வந்து எந்த எது மூலமாக கடத்தப்படுது அப்படின்னா வேர்கள் மூலமாக தான் தாவரத்துக்கு கடத்த போகுது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல கடத்தக்கூடிய திசுக்களுக்கு ஆற்றல் சார் கடத்தல் மூலமாக செல்லும் போற செல்றப்ப அதோடு சேர்ந்து நீரும் கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ செடி இருக்குது ஒரு செடியில வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செடி வந்து மண்ணில் வந்து பதிஞ்சிருக்கு இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாமே வந்து வேர் வழியாக வந்து இந்த செடிக்கு வந்து போகும் இந்த மாதிரி போகக்கூடியது எந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக போகுது அப்படின்னா ஆற்றல் சார் கடத்தல் ஆற்றல் சார் கடத்தல் மூலமா தான் கனிமங்கள் எல்லாம் மேலே போயிட்டு இருக்கு இந்த ஆற்றல் சார் கடத்தல் மூலமா அந்த கனிமங்களோட சேர்ந்து தண்ணியும் போயிருது அப்படின்றத சொல்றாங்க அதாவது கனிமம் மட்டும்தான் போகணும் ஆனா கூட சேர்ந்து தண்ணியும் போகுது இப்ப வந்து உள்ள வந்து போறப்ப ஒன்னு போகக்கூடிய இடத்துல ரெண்டுமே சேர்ந்து போறதுனால உள்ள வந்து ஒரு அழுத்தம் வந்து உருவாகுது சைலத்துக்குள்ள ஒரு அழுத்தம் வந்து இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழுத்தம் தான் வேற அழுத்தம் அப்படின்றத சொல்றாங்க பலூன்ல நம்ம எந்த அளவுக்கு ஊத முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் காத்த ஊதுனா மட்டும்தான் நல்லா இருக்கும் இன்னும் மீறி ஊதுறப்ப என்ன ஆகும்னா வெடிக்கக்கூடிய தன்மையாக வந்துடும் அல்லது ஒரு அழுத்த மாதிரி இருக்கும் அதேதான் இங்கே சொல்றாங்க கனிமங்கள் போறப்ப கூடயே சேர்ந்து நீரும் போகுது கூடயே சேர்ந்து நீரும் போறப்ப உங்கள் சைலத்துக்குள்ள அழுத்தம் உருவாகுது இந்த அழுத்தம் தான் வேறு அழுத்தம் அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இதன் காரணமா தான் தண்ணி வந்து தண்டுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து மேலே வரைக்கும் போகுது இந்த அழுத்தம் தான் வந்து தண்டு இலை பூ காய் இது எல்லாத்துக்குமே போகக்கூடிய காரணம் இங்கே ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கனிமங்களின் உள்ளெடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க உணவூட்டத்தில் தேவைக்காக தாவரங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய கனிம அயனிகளை சார்ந்து இருக்கும் அதாவது உணவூட்டத்தின் தேவைக்காக அப்படின்றப்ப தாவரங்களுக்கு வந்து தே ஆற்றல் வந்து தேவை அப்படின்னா அதுக்குமே வந்து உணவு வந்து தேவையா இருக்கும் அப்போ என்ன செய்யும்னா இதுக்கான தேவையான உணவுகளை வந்து எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா மண்ணில் இருந்து எடுக்கும் கனிம அயனிகளை சார்ந்து இருக்கும் இப்ப எல்லா கனிம அயனிகளையும் வேர்கள் எல்லாமே வந்து எது மூலமா எடுத்துக்காது அப்படின்னா ஆற்றல் சாரா கடத்துதல் மூலமா எடுத்துக்காது ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு ஒண்ணு கனிமங்கள் மண்ணுல அயனிகளா இருக்கும் இது வந்து ஜவ்வு வழியா எளிதில் வந்து புக முடியாது அப்படின்றத சொல்றாங்க மண்ணுல இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் எல்லாமே அயனிகளா இருக்கும் இது எல்லாமே சவ்வு மூலமா பரவ முடியாது ரெண்டாவது மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்களோட செறிவு வந்து வேறு செல்களில் இருக்கக்கூடிய செறிவை விட எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மண்ணில் இருக்கக்கூடிய அயனிகளோட செறிவு ரொம்ப கம்மியா இருக்கு எதோட கம்பேர் பண்றப்பனா வேறு செல்களில் இருக்கக்கூடிய செறிவை விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நிறையா கனிமங்கள் எல்லாமே ஆற்றல் சார்ந்த கடத்துதல் மூலமாக தான் எப்படி போகும் அப்படின்னா வேறு வழியாக போய் சைட்டோப்ளாசத்துக்கு போகுது இது நம்ம முன்னாடி பார்த்தது ஆற்றல் சாரா கடத்துதல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றல் சார்ந்த கடத்துதல் மூலமாக தான் நிறையா கனிமங்கள் வந்து வேறு வழியாக போய் புறத்தோல் சைட்டோபிளாசம் வழியாக உள்ள போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஏடிபி மூலமா தான் அது எல்லாமே பெற்றுக்குது நெக்ஸ்ட்டு நீராவி போக்கோட இழிவிசை காரணமா எல்லா பாகங்களுக்குமே அந்த தண்ணி வந்து கடத்தப்படுது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த சைடு நீராவி போக்கு இலுவிசை காரணமாக தான் என்ன நடக்கும் அப்படின்னா வேர்த்துவி வந்து திரும்ப 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 தண்ணியை வந்து உறிஞ்சுதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த நீராவி போக்கு இழிவிசை காரணமாக தான் எல்லா தாவரத்தோட எல்லா பாகங்களுக்குமே தண்ணி வந்து கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கனிம அயனிகள் கடத்தப்படுதல் கனிம அயனிகள் கடத்தப்படுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில தாவரங்கள்ல மூப்படைந்த உதிரும் நிலையில இருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இளம் இலைகளுக்கு இடம் அப்படின்றத சொல்றாங்க ஒரு சில தாவரங்கள் இருக்கு இந்த தாவரங்களை வந்து ஒரு இலைகள்லாம் என்ன ஆகும்னா காஞ்சு பழுத்து கீழே விழுந்துடும் அதாவது நல்லா வந்து என்ன சொல்றது நல்லா ஸ்டிஃபாக இல்லாமல் அதாவது நல்லா வயது முதிர்ந்ததாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய இந்த தனிம சத்துக்கள் இருக்குல்ல அந்த தனிமங்கள் எல்லாமே முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இலை இளம் இலைகளுக்கு வந்து கடத்தப்படுது அப்படின்றத சொல்றாங்க முக்கியமா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இலையுதிர் தாவரங்களில் இந்த கனிம அயனிகள் வந்து கடத்தப்படுது நடக்குது அப்படின்றத சொல்றாங்க அதாவது ஒரு இலை வந்து அது சாகப் போறதுக்கு முன்னாடி அதுக்கிட்டே இருக்க சத்தை எல்லாமே அதோட பிள்ளைகளுக்கு கொடுத்துறது இப்போ எப்படி நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த இலைகள் அதுக்கிட்டே இருக்கக்கூடிய தனிமங்களை சின்ன சின்ன இலைகளுக்கு வந்து கொடுத்துருது முக்கியமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இலையுதிர் தாவரங்களில் நடக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் எந்த மாதிரி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த மாதிரி தனிமங்களும் அடங்குது அப்படின்னா பாஸ்பரஸ் சல்ஃபர் நைட்ரஜன் பொட்டாசியம் இது எல்லாமே இதில் வந்து இடம்பெயரக்கூடிய தனிமங்களாக அடங்குது ஆனால் கால்சியம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இடம்பெயராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் தனிமங்கள் எல்லாமே சைலம் ஃப்ளோயம் இதுக்கு இடையில கூட பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இருக்குது ஒரு சில தனிமங்கள் சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கூட பரிமாறிக்கொள்ளப்படக்கூடிய வகையில் வந்து இருக்குது இந்த மாதிரி அயனிகள் கடத்தப்படக்கூடியதை தான் நம்ம கனிம அயனிகள் கடத்தப்படுதல் கடத்தப்படுதல் அப்படின்றத படிக்கிறோம் நெக்ஸ்ட் புளோயத்தில் கடத்தப்படுதல் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது இலை மூலமா தயாரிக்கப்படக்கூடிய உணவு அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமா இலை தயாரிக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் இந்த உணவை வந்து புளோயம் வழியா சேமிக்கக்கூடிய பகுதிக்கு அல்லது எங்க எங்க எல்லாம் தேவையோ அங்க வந்து கடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் புளோயத்தில் கடத்துதல் உணவு எல்லாமே எந்த ஒரு வாஸ்குலார் கற்றை மூலமா கடத்தப்படும் அப்படின்னா புளோயம் நீர் எல்லாமே சைலம் மூலமாகவும் புலோயம் மூலமா வந்து என்னன்னா உணவு வந்து கடத்தப்படும் சைலம் வந்து நீரையும் உணவுப் பொருட்களை வந்து புலோயமும் கடத்தப்படும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இலை தயாரிக்கக்கூடிய அந்த உணவை எல்லாத்தையுமே புலோயத்தில் வந்து ஒன்று புலோயம் வந்து பாதி உணவை வந்து சேமித்து வச்சுக்கிறோம் அல்லது வந்து தேவைப்பட இடத்துக்கு வந்து அது வந்து கடத்தும் இந்த மாதிரி வந்து செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் புலோயத்தின் கடத்தும் கூறுகளாக சல்லடை தட்டுகளுடன் கூடிய சல்லடை குழாய் வந்து இருக்கு இப்போ புலோயம் இருக்கு அப்படின்னா இது வந்து இது வழியாக தான் வந்து எல்லா உணவுப் பொருட்களும் போகுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சல்லடை குழாய் மாதிரி இருக்கு உள்ள வந்து ஒரு சல்லடை குழாய்கள் மாதிரி இருக்கு இந்த கடத்தக்கூடிய இந்த புளோயம் குழாய்க்குள்ள சல்லடை குழாய்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த துளை வழியா அதாவது இப்போ ஒரு பைப் வழியா நம்ம தண்ணியை வந்து அனுப்புறோம் தண்ணியில வந்து கசடை இருக்கு அப்படின்னா நம்ம உள்ள வந்து சல்லடைகள் வந்து வைப்போம் அதே மாதிரியான சொல்றாங்க சல்லடை குழாய் வழியா போகுது இந்த சல்லடைகள்ல இருக்கக்கூடிய துளை வழியாதான் எந்த என்ன போகுது அப்படின்னா உணவு எல்லாமே வந்து சைட்டோபிளாஸ்டிக் இலை மூலமாக கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் உணவை தோற்று வாயிலிருந்து தேக்கிடத்துக்கு கடத்துது அப்படின்றத சொல்கிறாங்க புலோயம் என்ன செய்யும் அப்படின்னா உணவு எங்கே வந்து தோற்றுவிக்கப்படுதோ தோற்றுவாய் அப்படின்றது எங்கனுக்குள்ள உணவு வந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே இருந்து எங்கே வந்து நம்ம தேக்கி வைக்கணும் அல்லது சேமித்து வைக்கணும் தோற்றுவாயின்றது ஆரம்பிக்கக்கூடிய இடம் எங்கே தேக்கி வைக்கணும்னா சேவ் பண்ணக்கூடிய இடம் அங்கே வந்து இந்த ஃப்ளோயம் வந்து உணவை வந்து கடத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தோற்றுவாய் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இலைகளை வந்து மெயினாக வந்து சொல்லலாம் அதே மாதிரி தேக்கிடம் அப்படின்றத சேமிக்கக்கூடிய இடம் அல்லது எங்கெங்க எல்லாம் உணவு வந்து தேவைப்படுதோ அந்த இடங்களை எல்லாம் நம்ம தேக்கிடம் அப்படின்றத சொல்றாங்க இங்கே தோற்றுவாய் தேக்கிடம் நமக்கு ரெண்டு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க தோற்றுவாய் அப்படின்றது உணவு வந்து தோற்றுவிக்கப்படக்கூடிய இடம் அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய இடம்னா அது முக்கியமா இலைகளாக இருக்கும் தேக்கிடம் அப்படின்றது சேவ் பண்ணக்கூடிய இடம் அல்லது சேமிக்கக்கூடிய இடம் அல்லது எங்கெல்லாம் உணவு தேவைப்படுதோ அங்க இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் நம்ம தேக்கிடம் அப்படின்றத சொல்றோம் நெக்ஸ்ட் தோற்றுவாயும் தேக்கிடமும் தேவையை பொருத்தும் பருவ காலத்தை பொறுத்து வந்து மாறுபடக்கூடிய வகையில வந்து இருக்கும் இந்த தோற்றுவாயும் இந்த தேக்கிடமும் பருவ காலத்தை பொறுத்து கூட வந்து மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த தோற்றுவாய்க்கும் தேக்கிடத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மாறுபாடு அல்லது இந்த தொடர்பு வந்து அடிக்கடி மாறக்கூடிய வகையில வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா உணவு இடம்பெயர்றது இப்ப உணவு வந்து கடத்தப்படுதுன்னு பார்த்தோம் இப்ப இலை வந்து இந்த இடத்துல இருக்குன்னா இதில் தயாரித்த உணவு ஒன்று மேலையும் போகலாம் அல்லது வந்து தண்டு பகுதிக்கு கீழேயும் வரலாம் இந்த மாதிரி உணவு வந்து இடம் பெயர்றது மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி இந்த மாதிரி ரெண்டு திசைகள்லையுமே உணவு வந்து கடத்தப்படுறது நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சைலத்துல நீரானது எப்படி போகும் மேல் நோக்கி மட்டும்தான் போகும் ஏன் அப்படின்னா உறிஞ்சுது அப்ப இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே மேல் நோக்கி மட்டும்தான் போகும் ஆனா உணவு ப்ளோயம் வழியா மேல் நோக்கி கீழ் நோக்கி ரெண்டு திசைகளையும் வந்து போகுது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா சுக்ரோஸ் இடம்பெயர்தல் சுக்ரோஸ் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் அந்த சத்து பொருள் வந்து தோற்று இருந்து தேக்கிடத்திற்கு இடம்பெயரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து எது மாதிரி நடைபெறுது எந்த ஒரு கோட்பாட்டு படி நடைபெறுது அப்படின்னா அழுத்த மாறுபாடு படி தான் சுக்ரோஸ் இடம்பெயர்தல் வந்து நடைபெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒளிச்சேரிக்கை மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும் ஒளிச்சேரிக்கை நடைபெறப்ப அங்க வந்து என்ன உற்பத்தியாகும் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும் அந்த குளுக்கோஸ் தான் என்னவா மாற்றப்படுது அப்படின்னா சுக்ரோஸா மாற்றப்படுது இந்த சுக்ரோஸிய எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய துணை செல்களுக்கு போகும் ஃப்ளோயம் இது அப்படின்னா இது வந்து சுக்ரோஸ்ன்றது உணவு பொருள் இதில் இருக்கக்கூடிய துணை செல்களுக்கு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து என்ன அப்படின்னா ஆற்றல் சார் கடத்துதல் ஆற்றலை சார்ந்து கடத்துதல் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த புளோயத்துக்குள்ளே என்ன இருக்குது சல்லடை குழாய்கள் வந்து இருக்குது மொதல் வந்து போனது எங்கே துணை செல்களுக்கு போகும் இங்கே இருந்தால் சல்லடை குழாய் வழியாக வந்து போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இதனால தான் இங்கே வந்து எந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா ஹைப்பர் நிலை வந்து இருக்குது அதாவது உயர் அடைவு கரைசல் நிலை வந்து உண்டாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சைல சைலத்தில் இருந்து தண்ணி எல்லாமே சவ்வூடு பரவல் மூலமாக எங்கே போகும் அப்படின்னா அந்த சல்லடை குழாய்க்குள்ளே போகும் இங்கே ஏற்படக்கூடிய சவ்வுடு சவ்வூடு பரவல் அழுத்தத்தில் வந்து வேறுபாடு வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த அழுத்த வேறுபாடு அப்படின்றது ஒன்று வந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலோயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு எல்லாமே எங்கே வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கும் அந்த செல்களுக்கு போகுது புலோயத்தில் வந்து உணவு இருக்குது எங்கே வந்து அழுத்தம் கம்மியாக இருக்குது எங்கே வந்து அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போகும் போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆற்றல் சார்ந்த கடத்தல் மூலமாக சுக்ரோஸ் சேமிக்கப்படக்கூடிய இடத்துக்கு அல்லது வந்து எங்கேயெல்லாம் பயன்படுத்தப்படணுமோ அந்த இடத்துக்கோ வந்து இந்த சுக்ரோஸ் வந்து கடத்தப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி சுக்ரோஸ் வெளியேறுச்சு இப்போ சுக்ரோஸ் வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுதுன்னு பார்த்தோம் இப்போ சுக்ரோஸ் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சவ்வூடு பரவல் அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாயிரும் இப்போதான் என்ன ஆகும்னா தண்ணி வந்து புரோயத்தை விட்டு வெளியே வந்துடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா சுக்ரோஸ் இடம் பெயர்தல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சுக்ரோஸ் வந்து எந்த மாதிரி கடத்தப்படுது புலோயத்தில் எந்த மாதிரி கடத்தப்படுது அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கா அல்லது வந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கா அதை மட்டும் சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த மாதிரி கடத்தல் அப்படின்னா ஆற்றல் சார்ந்த கடத்தல் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரேற்றம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வேர்களில் இருந்து என்னாகும்னா தண்ணி கனிமங்கள் எல்லாமே வந்து வேர் தூவிகள் மூலமாக உறிஞ்சப்படுது இது எல்லாமே எங்கே போகும் தாவரங்களோட மற்ற பகுதிகளுக்கு வந்து போகும் இந்த மாதிரி மற்ற பகுதிகளுக்கு இந்த நீர் கனிமங்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கடத்தப்படக்கூடிய நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாரேற்றம் ஏற்றம் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய காரணிகள் வந்து இருக்குது அது என்னென்ன படிநிலைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வேர் அழுத்தம் வேர் அழுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சவ்வூடு பரவல் காரணமாக தன் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வேர்ல சவுடு பரவல் காரணமா வேறு தூவிகளுக்கு வந்து வேறு தூவிகள் வழியா நீர் வந்து உள்ள வந்து போகுது வேறு தூவிகள் வந்து இந்த ஒரு காரணத்தினாலதான் தண்ணியை அப்சர்வ் பண்ணுது நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வேர்ல வந்து ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும் இந்த அழுத்தத்துக்கு தான் என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா வேர்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே தண்டோட அடிப்பகுதிக்கு ஃபர்ஸ்ட் போயிடும் அங்க இருந்து தான் மேல் நோக்கி போகுது அப்படின்றத சொல்றாங்க இப்போ ஒரு சிரஞ்சு இருக்கும் நம்ம ஒரு சைடு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே இன்னொரு அந்த ஓப்பன் பாட்டு வழியா வந்து வெளியே வரும் அதே தான் இங்க சொல்றாங்க ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்க கொடுக்க அது தண்டோட ஒரு பகுதிக்கு வந்து போயிடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நுண்துளை ஈர்ப்பு விசை அதாவது தந்துகி குழாய் விசை வந்து கொடுத்துருக்காங்க நீர் அல்லது எந்த ஒரு துற திரவமும் நுண்துளை குழாய்களில் இயற்பியல் விசை காரணமாக தான் மேலே ஏறுது இப்போ நீர் இருக்கு அல்லது வந்து நீர் இல்லாமலோ இப்போ நிறையா நம்ம எந்த ஒரு திரவமும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம் ஒரு கலர் தண்ணிக்குள்ளே ஒரு செடியை போட்டு வச்சோம்னா அந்த தண்ணி வந்து மேலே ஏறுறது அந்த கலராகவே நமக்கு தெரியும் அதாவது பால்சம் செடியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இப்போ நம்ம ரெட் கலர் இங்க் ஊற்றிருந்தோம்னா அந்த ரெட் கலர் அந்த செடி ஃபுல்லாக பரவி இருக்கும் அதாவது தண்ணி வழியாக அந்த கலருமே போயிருக்கும் இதே பச்சை அல்லது ப்ளூனா அந்த கலர் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக போயிருக்கும் அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீராகவும் இருக்கலாம் வேறு எந்த ஒரு திரவமாகவும் இருந்தாலும் இருக்கலாம் செடியில் இருக்கக்கூடிய அந்த நுண் இருக்கலாம் அந்த இதில் இருக்கக்கூடிய குழாய் வழியாக தான் வந்து மேலே போகுது இதில் ஏற்படக்கூடிய விசைன்னு பார்த்தோம்னா அது ஒரு இயற்பியல் விசை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் நுண் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி பெயர் அதே மாதிரி தண்டுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உயர வரைக்கும் போகும் அது எந்த ஒரு காரணத்தினால எதோட அடிப்படையாக அப்படி ஒரு குறிப்பிட்ட உயர வரைக்கும் போகுது அப்படின்னா நுண்துளை ஈர்ப்பு விசை தான் கடத்தப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு பார்க்க போறோம் கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு விசைகளோட ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் தண்ணி வந்து சைலத்தில் ஒரு தொடர்ச்சியாக நீர்த்தம்பமா இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஒரு தொடர்ச்சியான நீர்த்தம்பமாக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மேலும் தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா புல்கள் அல்லது செடிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நீர்த்துளிகள் பார்த்திருப்போம் இந்த பனித்துளி மாதிரியே நீர்த்துளிகள் வந்து பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் எப்படி இருக்கும் காலையிலயோ அல்லது நைட் நேரமோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கு தான் நமக்கு ஜில்லுன்னு வந்து ஃபீல் ஆகுது இந்த மாதிரி காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப நீராவி போக்கோட வீதம் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கு நீராவி போக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீராவி போக்கில் ஈடுபடக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே அந்த மாதிரி மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த நீர் தாவரத்திலோட வேரில் வந்து ஆகும்னா ஒரு அழுத்தம் வந்து உண்டாகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தண்ணி எல்லாமே இந்த தாவர இலைகளோட விளிம்பில் வந்து நீர் மாதிரி வடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீர் வடிகிறது ஒரு சிறப்பான துளை வழியாக தான் வெளியேறும் இந்த துளையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைடதோடு அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது நீர் சுரப்பி துளை அல்லது ஹைடதோடு அப்படின்றத சொல்கிறாங்க இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீராவி போக்கோட வீதம் இப்போ நம்ம பார்த்தோம்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தீராவி போக்கோட வீதம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நீராவி போக்கின் இழிவிசை வந்து பார்க்க போகிறோம் இலைத்துளை வழியாக நடைபெறக்கூடிய அந்த நீராவி போக்கு என்னத்தை உண்டாக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கும் இதனால் அந்த இடத்துல ஒரு இழுவிசை வந்து உருவாக்கும் இலைத்துளை வழியாக தான் நீராவி போக்கு நடக்குது இப்போ நீர் எல்லாமே போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் வெற்றிடம் கண்டிப்பாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு இழுவிசையை உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த விசையை தான் நீராவி போக்கின் இழிவிசை அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நீராவி போக்கின் இழிவிசை காரணமாக தான் வேறு தூவிகளும் நீரை வந்து உறிஞ்சுது அதே தம் சமயத்துல சைலத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தம்பம் வந்து ரொம்ப அதிகமாகி தாவரங்களுக்கு வந்து மேலே போகுது அப்படின்றத சொல்றாங்க ரெண்டு காரணம் முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு தூவிகளும் தண்ணியை உறிஞ்சும் இந்த அழுத்தத்துக்கு காரணமாக தான் என்ன ஆகும்னா தண்ணி தம்பம் இப்போ ஒரு பைப்லயே தண்ணி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய பைப் எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு குழாய் வந்து எடுத்துக்கிறோம்னா தம்பம் வந்து அதிகமாக அதிகமாகனா இந்த மேலே போய்க்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அழுத்தம் அதிகமாகுது தம்பம் நீர்த்தம்பம் அதிகமாகிறப்ப மற்ற பாகங்களுக்கும் வந்து தண்ணி வந்து கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நீராவி போக்கின் எழுவிசை மொத்தம் நான்கு நான்கு படிநிலைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் மீதி இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம் இதான் வந்து இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு மீது இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஷின் கூடிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இலைத்துளைகள் வந்து எத்தனை காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இலைத்துளையும் எத்தனை காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீராவி போக்கோட வீதம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீராவி போக்கோட வீதம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா இதுதான் வந்து ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோ வீடியோக்கு கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ